மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை, 4வது பாகம், அத்தியாயம் 3. அவமதிப்புக்கு உட்பட்டேன். அந்த அவமரியாதை என் மனத்தை அதிகமாக வருத்தியது. ஆனால் இதற்கு முன்னால் இத்தகைய அவமரியாதைகள் பலவற்றை சந்தித்திருக்கிறேன் என்பதால் அவைகளால் நான் பாதிக்கப்படவில்லை. எனவே இப்பொழுது கடைசியாக ஏற்பட்ட இந்த அவமதிப்பையும் மறந்து விடுவது என்று தீர்மானித்தேன். இந்த விஷயத்தில் விருப்பு வெறுப்பின்றி கவனித்து எந்த வழி சரியென்று தோன்றுகிறதோ அதன்படி நடப்பது என்றும் முடிவு செய்தேன். ஆசியாக்காரர்கள் இலாக்காவின் பிரதம அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. மிஸ்டர் சேம்பர்லேனை நான் டர்பனில் ஏற்கனவே பார்த்திருப்பதால் அவரை சந்திக்கப் போகும் தூதுக்குழுவிலிருந்து என் பெயரை நீக்கிவிட வேண்டியது அவசியமாகிறது என்று அந்த கடிதம் கூறியது. அந்த கடிதத்தை என் சகாக்களினால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. தூது போவது என்ற யோசனையை அடியோடு கைவிட்டு விடுவது என்று அவர்கள் அபிப்பிராயப்பட்டார்கள். அதனால் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய சங்கடமான நிலைமையை அவர்களுக்கு எடுத்து கூறினேன். மிஸ்டர் சேம்பர்லைனிடம் நீங்கள் உங்கள் குறைகளை எடுத்து கூறாமல் விட்டால் உங்களுக்கு குறைகளே இல்லை என்று கருதப்பட்டுவிடும். எப்படியும் நான் சொல்லப்போவதை எழுத்து மூலமே சொல்லப்போகிறோம். அதையும் நாம் தயாரித்திருக்கிறோம். அதை அவர் முன் நான் படித்தால் என்ன, வேறு ஒருவர் படித்தால் என்ன? மிஸ்டர் சேம்பர்லைன் இந்த விஷயத்தை குறித்து நம்மிடம் விவாதிக்கப் போவதில்லை. வேறு வழி இல்லை. நாம் இந்த அவமரியாதைக்கு உட்பட்டுத்தான் தீர வேண்டும் என்றேன். நான் இப்படி சொல்லி முடிப்பதற்குள் தயாப்சேத் பின்வருமாறு ஆத்திரத்தோடு கூறினார். உங்களுக்கு ஏற்பட்ட அவமரியாதை சமூகத்திற்கு ஏற்பட்ட அவமரியாதை அல்லவா? நீங்கள் எங்கள் பிரதிநிதி என்பதை நாங்கள் எப்படி மறந்துவிட முடியும் என்றார். உண்மைதான், சமூகம் கூட இதுபோன்ற அவமரியாதைகளுக்கு உட்பட்டு விட வேண்டியே இருக்கிறது. இதை தவிர நமக்கு வேறு வழி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன். என்ன வந்தாலும் வரட்டும், புதிதாக ஓர் அவமரியாதைக்கு நாம் ஏன் உட்பட வேண்டும்? இதையும் விட மோசமானது எதுவும் நமக்கு நேர்ந்துவிடப் போவதில்லை. மேற்கொண்டு நாம் இழந்து விடுவதற்கு நம்மிடம் இன்னும் ஏதாவது உரிமை பாக்கி இருக்கிறதா என்ன என்று கேட்டார் தயாப்சேத். அது ரோஷமான பதில்தான். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? இந்திய சமூகத்தினிடம் உள்ள சக்தி இன்னதுதான் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நண்பர்களை சாந்தப்படுத்தினேன். அந்த தூதுக்குழுவில் எனக்கு பதிலாக இந்திய பாரிஸ்டரான மிஸ்டர் ஜார்ஜ் காட்ஃப்ரேயை சேர்த்து கொள்ளுமாறு ஆலோசனை கூறினேன். ஆகவே மிஸ்டர் காட்ஃப்ரே தூதுக்குழுவுக்கு தலைவராகச் சென்றார். மிஸ்டர் சேம்பர்லைன் தமது பதிலில் நான் தூதுக்குழுவிலிருந்து விலக்கப்பட்டிருப்பதை பற்றியும் சொன்னார். திரும்ப திரும்ப அதே பிரதிநிதி சொல்லுவதை கேட்டு கொண்டிருப்பதை விட புதிதாக ஒருவர் இருப்பது நல்லதல்லவா என்று கூறி இந்தியருக்கு ஏற்பட்டிருந்த மனப்புண்ணை ஆற்ற முயன்றார். ஆனால் இவைகளினால் எல்லாம் காரியம் சரியாக முடிந்துவிடவில்லை. சமூகமும் நானும் செய்ய வேண்டிய வேலையையே இவை அதிகப்படுத்தின. நாங்கள் அடியிலிருந்து வேலையை தொடங்க வேண்டியிருந்தது. நீங்கள் சொன்னதன் பேரில்தானே சமூகம் யுத்தத்தில் உதவி செய்தது? அதன் பலனை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சிலர் என்னை குத்தி காட்டினார்கள். ஆனால் நான் பாதிக்கப்பட்டு விடவில்லை. அப்பொழுது நான் கூறிய யோசனைக்காக இப்பொழுது நான் வருத்தப்படவில்லை என்றேன். போரில் நாம் பங்கெடுத்து கொண்டதில் நாம் சரியான காரியத்தையே செய்தோம் என்பதை நான் இப்பொழுதும் கூறுகிறேன். அப்படி செய்ததில் நம் கடமையைத்தான் நாம் நிறைவேற்றினோம். நாம் செய்த பணிக்கு நாம் வெகுமதியை எதிர்பார்க்க கூடாது என்றாலும் எந்த நல்ல காரியமும் முடிவில் பலனளித்தே தீரும் என்பது என் திடமான நம்பிக்கை. நடந்து போனதை மறந்துவிட்டு நம் முன்னால் இப்பொழுது இருக்கும் வேலை என்ன என்பதை கவனிப்போம் என்று நான் கூறியதை மற்றவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். நான் மேலும் இப்படி கூறினேன். உண்மையை சொன்னால் நீங்கள் எந்த வேலைக்காக என்னை அழைத்திருந்தீர்களோ அந்த வேலை இப்பொழுது முடிந்துவிட்டது. நான் தாய்நாடு திரும்புவதற்கு என்னை நீங்கள் அனுமதிப்பது சாத்தியமே என்று இருந்தாலும் நான் டிரான்ஸ்வாலை விட்டு போகக்கூடாது என்று எண்ணுகிறேன். முன்போல நேட்டாலில் இருந்து கொண்டு என் வேலையை செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக இங்கே டிரான்ஸ்வாலில் இருந்து கொண்டே நான் அதை செய்ய வேண்டும். ஓராண்டுக்குள் இந்தியாவுக்கு திரும்புவது என்று நான் இனியும் எண்ணிக்கொண்டிருப்பதற்கில்லை. டிரான்ஸ்வால் சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீலாக நான் பதிவு செய்து கொள்ளப் போகிறேன். இந்த புதிய இலாக்காவை சமாளித்து கொண்டு விட முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இதை நாம் செய்யவில்லை என்றால் சமூகம் அடியோடு கொள்ளையடிக்கப்பட்டு விடுவதோடு
இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு விடும். ஒவ்வொரு நாளும் புது புது அவமரியாதைகள் சமூகத்தின் மீது வந்து குவிந்து கொண்டும் இருக்கும். மிஸ்டர் சேம்பர்லைன் என்னை பார்க்க மறுத்ததையும் அந்த அதிகாரி என்னை அவமதித்ததையும் இந்திய சமூகம் முழுமைக்கும் இருந்து வரும் அவமதிப்போடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கேவலம் நாயின் வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். இதை சகித்து கொண்டிருக்கவே முடியாது. எனவே நான் வேலையை செய்து கொண்டு போக ஆரம்பித்தேன். பிரிட்டோரியாவிலும் ஜோஹனஸ்பர்கிலும் இருக்கும் இந்தியருடன் விஷயங்களை விவாதித்தேன். முடிவாக ஜோஹனஸ்பர்கில் எனது அலுவலகத்தை அமைப்பது என்று தீர்மானித்தேன். டிரான்ஸ்வால் சுப்ரீம் கோர்ட்டில் என்னை வக்கீலாக பதிவு செய்து கொள்வார்களா என்பது சந்தேகமாகவே இருந்தது. ஆனால் வக்கீல்கள் சங்கம் என் மனுவை எதிர்க்கவில்லை. கோர்ட்டும் அங்கீகரித்து விட்டது. தகுதியான இடத்தில் அலுவலகத்திற்கு அறைகளை அமர்த்தி கொள்ளுவது என்பது இந்தியருக்கு கஷ்டமானதாகவே இருந்தது. மிஸ்டர் ரிச் என்பவர் அப்பொழுது அங்கே வணிகராக இருந்தார். அவருடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அவருக்கு தெரிந்த வீட்டு தரகர் ஒருவருடைய முயற்சியின் பேரில் நகரில் வக்கீல்கள் இருக்கும் பகுதியில் என் அலுவலகத்திற்கு தகுதியான அறைகள் எனக்கு கிடைத்தன. என் தொழில் சம்பந்தமான வேலையையும் தொடங்கினேன். இத்துடன் 4 அத்தியாயம் 3 முடிவடைகிறது. மீண்டும் அத்தியாயம் 4 சந்திப்போம். நன்றி.